டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில தூத்துக்குடியில பெய்த பெரும் மழைப்பொழிவு, அந்த மழைப்பொழிவு குறித்தான எச்சரிக்கை என்ன சென்னை வானிலை மையத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது, இது குறித்தான ஒரு அரசியல் தற்போது வந்து நிகழ்ந்து வருகிறது. இது உண்மையிலேயே இந்த நிகழ்வுல அரசியல் தேவைதானா என்பது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்துல டிசம்பர் 17 24 மணி நேரத்தில் 96 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், 36 மணி நேரத்தில் 116 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவானது. இது கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த ஆண்டு சராசரியே 63 சென்டிமீட்டர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் மழைப்பொழிவு 36 மணி நேரத்துல பதிவாயிருக்கு. இதற்கு முன்னதாக இந்தியால இது போன்ற ஒரு மழைப்பொழிவு கடலோர பகுதிகளில் நிகழ்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு முன்பாக 2005 ஜூலை 27 மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை விமான நிலையத்துல 24 மணி நேரத்தில் 94 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஆனா மும்பை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு சராசரி 230 சென்டிமீட்டர். அதாவது ஒரு 230 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய இடத்துல 94 சென்டிமீட்டர் 24 மணி நேரத்துல பதிவாயிருக்கு. ஆனா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டின் சராசரியே 63 சென்டிமீட்டர். அதாவது ஒரு ஆண்டு சராசரியை விட அதிகமான மழை, 2 ஆண்டு மழை 36 மணி நேரத்துல பதிவாயிருக்கு. அதே போல சென்னை மும்பை போன்ற மாநகரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், தூத்துக்குடி போன்ற ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் வேறு. இதன் காரணமாக இந்த மழைப்பொழிவு பெரும் மழைப்பொழிவாக பார்க்கப்படுகிறது. பெரிய ஒரு பாதிப்பையும், வரலாறு காணாத பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவின் கடலோர பகுதிகளில் எங்குமே இது போன்ற மழைப்பொழிவு இதற்கு முன்பு வரலாற்றுல பெய்ததில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக தான் இது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பேரிடரா பார்க்கப்படுது. இது மட்டுமே காரணமாக சொல்ல முடியாது. இப்படி ஒரு மழை இப்ப வரப்போகுதுங்கிற ஒரு எச்சரிக்கை அங்குள்ள மக்களுக்கும், மீனவர்களுக்கும், பிற துறை அதிகாரிகளுக்கும், யாருக்குமே, ஊடகங்களுக்கும் யாருக்குமே முன்னதாக கிடைக்கப்படல. சென்னை வானிலை மையத்திலிருந்து தொடர்ந்து அறிக்கைகள் கிடைக்கப்பட்டது. இதுல டிசம்பர் 12 முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுத்தார்கள். மஞ்சள் அலர்ட் என்றால் கனமழை பதிவாகும் என்ற ஒரு அறிக்கை வந்தது. அதன் பிறகு டிசம்பர் 15 முதல் அந்த அறிக்கை ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றப்பட்டது. ஆரஞ்சு அலர்ட் என்றால் மிக கனமழை, அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேல் 20 சென்டிமீட்டருக்குள்ளாக மழை பதிவாகும் என்ற அறிக்கை தொடர்ந்து டிசம்பர் 15 முதல் வெளியிடப்பட்டது. டிசம்பர் 17 பிற்பகல் 12:30 சென்னை வானிலை மையத்திலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னா, தொடர்ந்து தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல டிசம்பர் 17 மற்றும் டிசம்பர் 18 ஆகிய 2 நாட்களுக்கு மிக கனமழை வாய்ப்பு இருக்கு. காற்று வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதியில நிலை கொள்ளுது, நீடித்து வருகிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கை தான் வந்துச்சு. ஆனா டிசம்பர் 17 காலை 8:30 முதலே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பரவலாக தொடர் கன மிக கனமழை பதிவாயிட்டு இருந்துச்சு. இதன் காரணமாக டிசம்பர் 17 பிற்பகல் 2:30 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகளெல்லாம் 21 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகிவிட்டது. இந்த மழைப்பொழிவு பதிவான பிறகு இந்திய வானிலை மையம் மற்றும் சென்னை வானிலை மையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2:45 ஒரு அறிக்கை வருது. என்னன்னா 2 மணி அப்படிங்கிற ஒரு மணி நேரத்தை போட்டு அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுது. டிசம்பர் 17 மற்றும் 18 ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படுது. அதீத கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படுது அப்படிங்கிற அறிக்கை அப்போதுதான் வந்தது. இது அனைத்து மக்களுக்குமே தெரியும், அனைத்து ஊடகங்கள்லையுமே டிசம்பர் 17 பிற்பகல் வெளியிடப்பட்டது. அதன் பிறகுதான் பேரிடர் மேலாண்மை குழு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களை நோக்கி மரக்காணத்தில் இருந்து விரைந்தார்கள். அதே போல அதற்கு பிறகு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்க தொடங்கினார்கள். ஆனா அப்போதே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மழைப்பொழிவுங்கிறது தொடங்கிருச்சு. அது கொடுக்கப்பட்ட அந்த ரெட் அலர்ட் கூட தாமதமாக கொடுத்திருந்தாலும் அந்த அதீத மழைப்பொழிவு தொடங்கிய பிறகு கொடுத்தார்கள் என்பது ஒன்று. மற்றொன்று, இது போன்ற ஒரு 24 மணி நேரத்துக்கு தொடர் மழை பெய்யும், அதே போல கடலோரத்துல திருநெல்வேலியின் கடலோரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மாநகர பகுதி என அனைத்து பகுதிகளிலுமே மழைப்பொழிவு இருக்கும் என்பது போன்றவற்றையெல்லாம் விரிவாக குறிப்பிடல. ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை அப்படிங்கறதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சரியான தகவல் நமக்கு இந்திய வானிலை மையத்திலிருந்து கிடைக்கப்பெறல அப்படிங்கறதுதான் உண்மை. இது இந்த நிகழ்வுல தான் நடந்துச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதற்கு முன்னதாக கன்னியாகுமரி சந்தித்த அந்த ஒக்கி புயலாக இருக்கட்டும், அந்த புயலையும் ஒரு முன்னதாக ஒரு சரியான அறிக்கை கொடுக்கப்படல.
ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கடலுக்கு சென்று இறந்த நிகழ்வு பெரும் ஒரு 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 சோகமான நிகழ்வு ஒத்தி புயல் நடந்தது. அதே போல கஜா புயலாக இருக்கட்டும், இது ஒரு கஜா புயல் இவ்வளவு தீவிரமாக வரும், இவ்வளவு பெரிய காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்தான ஒரு முழுமையான விளக்கம் இந்திய வானிலை மையம் சென்னை வானிலை மையத்திலிருந்து கிடைக்கப்பெறல. அதே போல தற்போது சமீபத்தில் வந்த மிக்ஜம் புயல் ஆந்திரா கரையை கடக்கும் என்பதுதான் தொடர்ந்து கூறப்பட்டு வந்ததோ தவிர, சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல ஆந்திராவை விட பாதிப்பு இங்கு அதிகமாக இருக்கும், சென்னைக்கு அருகே புயல் வந்து மையம் கொண்டு சில மணி நேரங்கள் நகராமல் நின்று பெரும் மழைப்பொழிவை தொடர் மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிக்கை அப்போதும் கிடைக்கப்பெறல. இவை தொடர்ந்து இன்னைக்கு இன்று நடப்பதில்லை, இது தொடர்ந்து இந்திய வானிலை மையம் சென்னை வானிலை மையத்திலிருந்து நடப்பதுதான். ஒரு மேம்போக்கான அறிக்கை தான் கிடைக்கப்பெறுதோ தவிர ஒரு தெளிவான அறிக்கை கிடைக்கப்பெறல. இதுல பாதிக்கப்படுவது அரசோ இல்ல மற்ற துறை அதிகாரிகளோ கிடையாது, மக்கள் தான். தற்போது தூத்துக்குடியில பாதிக்கப்பட்டிருக்குது மக்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா வெள்ளம் சூழ்ந்தவுடன் வீடுகளில் எதையுமே எடுத்து வைக்காம அப்படி அப்படியே விட்டுட்டு உயிர் தப்பிச்சா போதும்ன்ட்டு தான் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்காங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை விட கால்நடைகள் வளர்ப்பு தான் அதிகமாக அங்கே வந்து இருக்கு. அனைத்து விதமான கால்நடைகளும் அதாவது ஆடு மாடுகள்லாம் வெள்ளத்தில் சிக்கி இறந்திருக்கு. மக்களின் வாழ்வாதாரமும் இழந்து மக்களின் பொருளாதாரமும் இழந்திருக்காங்க. இந்த வானிலை மையத்தின் சரியான கணிப்பு வெளியிடப்படாமல் பாதிக்கப்படுவது மக்கள் மீனவர்கள் தான், அவர்களின் உயிர் தான் இங்கே வந்து ஒரு என்ன சொல்றது பலிகிராவ ஆகுவது மக்கள் சாதாரண மக்களின் உயிர்களாக தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க இந்திய வானிலை மையம் வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு. மத்திய அமைச்சர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்திய வானிலை மையம்ங்கிறது வேறு துறை, அது ஒரு துறை, அந்த துறையில இந்த கட்சியை சார்ந்தவர்களும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு அட்வொகேட் மாதிரி வந்து பேசுறவங்க, எனக்கு அது புரியவே இல்லை. முதல்ல வந்து இதுல பாதிக்கப்பட்டது அப்படின்னா மக்கள், மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க தொடர்ந்து. அப்படி 5 நாட்களுக்கு முன்னதாகவே அறிக்கை கொடுத்திருக்கும் பட்சத்துல மாநில அரசும் எந்தவித முன்னெச்சரிக்கையும் எடுக்கல. சொல்ல போனா குற்றால அருவிகள்ல குளிக்க கூட தடை விதிக்கப்படல, ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெய்யுங்கிற அறிவிப்பு வரல, அவர்களுக்கு மழை பெய்ய போகுதுங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லை அப்படிதான் சொல்லணும். அதே போலதான் மத்திய அரசுமே இருந்திருக்காங்க. மத்திய அரசு எப்பயுமே ரெட் அலர்ட் போன்ற எச்சரிக்கைகளுக்கெல்லாம் தென்னக ரயில்வே ரயில்களை ரத்து செய்வாங்க. ஏன் ரயில்களை ரத்து செய்யல? திருச்செந்தூர் நோக்கி ரயில்கள் சென்றது, திருச்செந்தூரிலிருந்தும் சென்னை நோக்கி ரயில்கள் வந்து தொடங்கினது. இதன் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் பகுதிகள் எல்லாம் ரயில்கள் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 36 மணி நேரம் பயணிகள் வந்து சிரமப்பட்டார்கள். இது போன்ற நிகழ்வுகள்லாம் எதனால நடந்துச்சு? ஒருவேளை இந்த அறிக்கை மத்திய அரசுக்கு முன்னதாக கிடைத்திருந்தால் அவர்கள் ரெட் அலர்ட்டை கருத்தில் கொண்டு ரயில்களை ரத்து பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே அதை ஃபாலோ பண்றவங்க தான். அவங்களுக்கும் அறிக்கை கிடைக்கப்பெறல, தமிழக அரசுக்கும் அறிக்கை கிடைக்கப்பெறல. அவர்கள் இந்திய வானிலை மையம் அறிவித்ததும் நிகழ்வு தொடங்கிய பிறகுதான். இப்படி இருக்கும்போது அந்த துறையில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னா அந்த துறையில தவறு நடப்பதும் ஒரு அது வந்து அதையும் தவறு நடப்பது இயல்புதான். ஆனா அந்த தவறு நடந்திருக்குங்கிறத சுட்டி காமித்து இது வருங்காலத்துல நடக்கக்கூடாது அப்படிங்கறத தெரியப்படுத்தணும். தவறே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பிம்பப்படுத்துறது அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒண்ணு. அதே போல இது இந்த முறை மட்டுமே நடக்கல, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்திய வானிலை மையம் சென்னை வானிலை மையத்திலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது மழை பெய்த பிறகு, இது வந்து கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்தினால இது போன்ற மழையை வந்து நீங்க எப்பயுமே சந்திக்கணும். இது எப்போது சொல்வது? ஒரு நிகழ்வு நடந்த பிறகு சொல்வதற்கா வானிலை மையம் இருக்கு? நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாகவே சொல்லணும், பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே சொல்லியிருக்கணும். அதை அவங்க சொல்லல. சரி, கிளைமேட் சேஞ்ச் வந்துருச்சு, காலநிலை மாற்றம் ஆயிடுச்சுல, அப்ப அதற்கு தகுந்தாற் போல தனது வரையறையை மாற்றணும், அவங்க அப்கிரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு 21 சென்டிமீட்டருக்கும் நாங்கள் ரெட் அலர்ட் தான் கொடுப்போம், 95 சென்டிமீட்டருக்கும் நாங்கள் ரெட் அலர்ட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது மிகவும் ஒரு தவறான ஒரு உதாரணம். அதாவது 95 சென்டிமீட்டர் பதிவாகும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டாம். ஒரு 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு இருக்கும், இது பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும், தொடர் மழைப்பொழிவை கொடுக்கும். ஒவ்வொரு நிகழ்வுகளால எப்படி மழைப்பொழிவு அமையும் என்பதை சென்னை வானிலை மையம் விளக்கும் பட்சத்துலதான் அது அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் சற்று மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இருக்கும். இல்லை என்றால் இது எந்தவித முன்னெச்சரிக்கையும் முழுசாக எடுக்க முடியாது. அதே போல நிகழ்வு தொடங்கிய பிறகு எச்சரிக்கை கொடுத்து யாருக்கு என்ன ஆக போகுது? நிகழ்வு தொடங்குவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக தெரிவிக்கும் பட்சத்துல தான் அணைகளில் நீர் இருப்பு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நீர் வந்து நம்ம வைத்துக் கொள்ளலாம், அணைகளில் நீர் வரத்து எவ்வளவு இருக்கும், இதை பொறுத்து எவ்வளவு நீர் திறப்பு ஏற்படுத்தணும், தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை எப்போ எங்கே வந்து பாதுகாப்பாக வெளியேற்றணும், இது போன்ற நடவடிக்கையெல்லாம் எடுக்கலாம்.
போக்குவரத்து துறையில வந்து சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்தை வந்து ரத்து பண்ணலாமா, இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதற்கு குறைந்தது 2 நாட்கள் 48 மணி நேரம் அவகாசம் தேவை எந்த அரசு அமைந்தாலுமே. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு மேம்போக்கான அறிக்கை, ஒரு 2 ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை என்பது முழுக்க முழுக்க இந்திய வானிலை மையத்தை நான் குறை சொல்லலை. அவர்கள் தன்னோட புரோட்டோகாலை மாத்திட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்றாங்களோ இல்லையோ அரசுக்கு தெரியப்படுத்தணும், அரசுக்கு இதுதான் இந்த மாதிரியான மழைப்பொழிவு தான் இருக்கும் அப்படிங்கிறத விளக்கணும் அப்படிங்கறதான் நமது கோரிக்கையா இருக்கு. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது தொடர்ந்து இந்திய வானிலை மையம் குறிப்பிடல அப்படிங்கிறத வருடா வருடம் நம்ம அவர்கள் மேல வந்து குறை சொல்லிட்டே இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வருடா வருடம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட போவது இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு வருடமும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அவர்கள் ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான காலகட்டத்திலேயே நடவடிக்கைகள் எடுக்கணும். இதற்காக ஒரு IAS அதிகாரிகளை நியமித்து இதற்காக தனிக்குழு அமைத்து எப்படி இந்த பெருமழை பொழிவை சந்திப்பது என்பது அதற்கான நடவடிக்கைகளை ஜனவரி முதல் அக்டோபர் வரை தமிழக அரசு எடுக்கும் பட்சத்துல நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல எளிதாக இந்த பருவமழை பொழிவுகளை நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். ஆனா இந்திய வானிலை மையத்தை நம்பி அவர்கள் ஒரு வருடம் நமக்கு முன்னதாக எச்சரிக்கை கொடுப்பாங்க அப்போது நம்ம சிறப்பாக செயல்படலாம்னா அது நடக்க போவதே இல்லை. இது வரைக்கும் வரலாற்றில் நடந்ததும் இல்லை, இனிமே நடக்க போறதும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக மத்திய அரசுக்கு வருவோம். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு துறையில தவறு நடந்திருக்கு, அந்த தவறை சுட்டி காண்பித்து அதை சரி செய்ய முயற்சிக்கணுமோ தவிர தவறே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பிம்பப்படுத்தக்கூடாது. நம்மள்ட்ட தென் மாவட்டங்களுக்கு ரேடார் பற்றாக்குறையில தான் இருக்கும். தென் மாவட்ட மழைப்பொழிவை குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்ட மழைப்பொழிவை கணிப்பதற்கு சரியான ரேடார் இல்லை. தென் மாவட்டங்கள்ல ஒரு ரேடார் அமைப்பது மிகவும் அவசியம். குறிப்பா மதுரை போன்ற பகுதிகளில் அமைக்கும் பட்சத்துல தென் கடலோர பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையும் நம்ம கணிக்கலாம். தெற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையும் கணிக்கலாம். ஒட்டுமொத்தமாக டெல்டா வதர்மனின் ஊடகம் சார்பாக நமது கோரிக்கை என்னன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இதை ஒரு அரசியல் செய்யாமல் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் விடுக்கிறோம். அதே போல இந்த மழைப்பொழிவு பேரிடராக அறிவிக்கும் அளவிற்கு பெருமழைப்பொழிவு தான். இதற்கு முன்னதாக இந்தியாவின் கடலோரம் எந்த பகுதியும் இது போன்ற மழைப்பொழிவை சந்திக்கல அப்படிங்கிறதை நம்ம மீண்டும் வந்து கருத்தை வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லிடுறேன், இந்த இடத்துல என்கிட்ட வந்து நீ ஏன்ப்பா இதை பேசுற, இது வந்து நீ திமுகவுக்கு ஆதரவா பேசுற, நீ பாஜகவுக்கு ஆதரவா பேசுற, இது போன்ற கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க பாதிக்கப்படல, நீங்க கஜால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கஜாவோட போயிட்டு இப்ப தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டதை பத்தி கவலைப்படல. கடலூர்ல தானே பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களுக்கு அந்த பாதிப்பு பெரிதாக தெரிஞ்சிச்சு. தற்போது தூத்துக்குடி பிற மாவட்ட மக்கள் பாதிப்பை பத்தி நீங்களும் கவலைப்படல. இப்படி உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாதிக்கலன்னா பாதிப்பு இல்லை, ஆனா என்ன பொறுத்தளவுக்கு இது தொடர் நிகழ்வா நடந்துட்டு இருக்கு. இது கஜா தானே வர்தா அது ஓகே என்ன தொடர் நிகழ்வா நடந்துட்டு இருக்கு. ஒரு இந்திய வானிலை மையம் சென்னை வானிலை மையம் சரியாக இருக்கும் பட்சத்துல ஒட்டுமொத்த மக்களின் உயிர் காப்பாற்றப்படும், ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு ஒரு கருத்துல தான் நான் இதை பதிவு செய்யறேன்னு தவிர இதை அரசியலாக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையுடன் நிறைவு பெறுகிறேன். நன்றி.